தமிழகத்தில் பள்ளி மாணவர்களுக்கான பாடத்திட்டத்தை குறைப்பது குறித்த அறிக்கை திங்கட்கிழமை முதலமைச்சரிடம் வழங்கப்படும் என பள்ளி கல்வித்துறை அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கோவிச்செட்டிப்பாளையம் சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட காசிப்பாளையம் குருமந்தூர் கோசணம் உள்ளிட்ட ஊராட்சிகளில் குடிநீர் திட்டப்பணி மற்றும் மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கான கடனுதவி என 6 கோடியே 19 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டப் பணிகளை அமைச்சர் இன்று தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பாடத்திட்டம் குறைப்பது குறித்த அறிக்கையை நிபுணர் குழு முதலமைச்சரிடம் வழங்கிய பிறகு அடுத்த சில நாட்களில் இதற்கான அரசாணை வெளியிடப்படும் என்றார்.